சப்இன்ஸ்பெக்டர் சுட்டுக்கொலை. இரண்டு தீவிரவாதிகள் மீது உப்புமா சட்டம் பாய்ந்ததா? இது உப்புமா சட்டமா? டுடே இதோ பாருங்களேன், ஏதோ உப்புமா சட்டம்னு ஒன்று இருக்காமே. அது உப்புமா இல்லை, உப்பா. உப்புமா சட்டம்னா என்ன? இதைத்தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உப்புமா சட்டம்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இது முத முதல்ல 1967 தான் கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற சிறப்பு சட்டங்களில் இதுவும் ஒன்றா? அது சரி டியூட், இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அதை சொல்லுங்கள். இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் 19 என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே பேச்சுரிமை, எழுத்துரிமை, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே அமைப்பாக வாழ்கிறதுக்குண்டான உரிமை தருது. ஆனால் இந்த உரிமையை தவறாக பயன்படுத்தி நம்ம சொசைட்டியில் பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறவங்க இல்லை ஏற்படுத்தணும் முயற்சி பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்களாம். அரஸ்டா? டியூடே இந்த சட்டத்துக்கென கைது பண்ணுறவங்க நிலைமை என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அரெஸ்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம், 1 மாதத்துக்கு நீங்கள் போலீஸ் கஸ்டடியிலே இருக்கணும். அப்புறம் 3 மாதத்துக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் நீதிமன்ற காவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக எஃப்ஐஆரே போடப்படாமல் 6 மாதம் நீங்கள் ஜெயிலே இருக்கணும். 6 மாதமா? டியூடே அதுக்குள்ளே ஜாமீன் நீ ஏதாவது வாங்கி வெளியில் வந்துடுவேன்ல? ஜாமீனா? கட்டலே இல்லையா? நீங்கள் வேற உப்பா சட்ட பிரிவு 43 படி எந்த கோர்ட்லேயும் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஜாமீனே கிடைக்காதாம். டியூடே பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன், ஜாமீன் கிடைக்கலன்னா என்ன? எனக்குன்னு ஒரு வக்கீல் வச்சு வாதாடிக்கிறேன்ல. இந்த சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு வக்கீலும் வாதாடவே முடியாதாம். அப்புறம் எனக்காக யார் வாதாடுவா? கரெக்டான கேள்வி தான், ஆனால் இதில் எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். உங்களுக்காக நீங்களே தான் வாதாடிக்கணும். அப்படியா? இதில் கோர்ட் என்ன தான் பண்ணும்? இதை விசாரிக்கிறதுக்குன்னு தனியாக உருவாக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் தான் இதை விசாரிக்குமா? ஓ, எனக்கு தெரிஞ்சு எந்த கோர்ட்டு இந்த மாதிரி விசாரித்து பார்த்தது இல்லையே. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு விசாரிக்கிறத மக்களோ இல்லை மீடியாவோ பார்க்க முடியாதான். இதில் ரகசிய சாட்சிகளோட வாக்குமூலங்களையும் ஏற்றுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மாதிரியான வழக்குகளை என்ஐஏ, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வுங்கிற அமைப்பு கூட இதை விசாரிக்குமா. அவ்வளோ ஏன், உங்களோட சொத்து நிலத்தை கூட பறிமுதல் செய்கிறதுக்கு இந்த சட்டத்தில் என்ஐஏக்கு அதிகாரம் இருக்கான். ஓ டியூடே, இதில் என் மேலே தப்பு இருக்குன்னு உறுதியாயிடுச்சுன்னா எனக்கு என்ன தண்டனை? இதில் உங்கள் மேலே குற்றம் இருக்குதுன்னு நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் 7 வருஷம் கழியத்தான் திங்கணும். ஆஹா, 7 வருஷமா? டியூடே இதை ஏன் சிறப்பு சட்டம்னு சொல்கிறாங்க? நாட்டில் எவ்வளவோ கொலைகள் நடக்குது, இந்த கொலைக்கு மட்டும் ஏன் இந்த உப்புமா சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க? டியூட், நீங்கள் ஒரு கொலை பண்ணணும்னா துப்பாக்கியை வச்சா கொலை பண்ணுவீங்க இல்லை துப்பாக்கி தான் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா இங்கே? இல்லை இல்லை, அப்போ துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இங்கே வேறு யார் கூடையாவது தொடர்பு வந்திருக்கும்ல, அதனால தான் அவங்களை இந்த சட்டத்துக்கே கைது பண்ணியிருக்காங்களாம். ஓ டியூடே, அப்போ அந்த சட்டத்தை யாராவது தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல? இதுக்கு தான் சில சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உப்புமா சட்டம் 35 to 40 வரை உள்ள பிரிவுகள் தீவிரவாத அமைப்புகள் பற்றி சொல்லுதான். ஸோ இதையே ஒரு காரணமாக வச்சு இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவி மக்களும் தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதை எதிர்க்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சட்டம்னு இல்லை எந்த சட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கான உரிமையை பறிக்காமல் இருந்தால் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தா அது நல்ல சட்டம்தான். ஓ, 5 நிமிஷம் டீ பிரேக்கில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி டியூடே, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பயிருவேன்.